பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முதல் நான் இந்த கடலுக்கு அடியில் இலங்கையிலேயே முதல் முதலாக ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான். அது எப்படின்னா கடலுக்கு கீழே டைவிங்கில் ஒரு 20-10 மீட்டரு கிட்டே போய் அங்கே ஒரு கேக் வெட்டினாங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த இன்ஸ்ட்ரக்டர் எப்படி மூச்செடுக்கணும், ஒவ்வொரு உபகரணத்தையும் எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காணொலியாக போடுறேன்ட்டு. ஸோ ஏன்டா அது சரியான பெரிய காணொலியாக போனபடியாக அதில் போடையெல்லாம் போய் அது எல்லாத்தையும் வேறு ஒரு தனி காணொலியாக போடுறேன்டு. இந்த காணொலி தான் அது. இப்போ நீங்கள் முதல் முதலாக இனித்தான் டைவிங்கு போக போகிறீங்கன்னா இதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு அந்த பேசிக்கான திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே எனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்துச்சுனோமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளாஸ் ரூமெண்டு சொல்லி சுற்றி வச்சு ஒவ்வொன்றுமே என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி தந்துடுவேன். இப்போ முதலாவது பார்த்தோம்னா இதில் இருக்கிறது முதலாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் மீட்டர் கிட்ட இந்த ப்ரெஷர் மீட்டர். இப்போ பார்த்தோம்னா நோமலாக 200 இருக்கும் இந்த பார். இதெண்டா இந்த சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கு 11 கிலோகிராம். இது 200 இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டார்டர்ஸுக்கு ஒரு 30-45 நிமிஷம் சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 50 சைபர்லேருந்து 50 மட்டும் ரெட்டாக காட்டி இருக்கலோ. இந்த ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 50 கீழே வரைக்க நீங்கள் ஸ்டார்டர்ஸ் ஆகிருக்க கீழே இருந்து மேலே வர தொடங்கணும். ஏன்டா 50 கிட்ட வரைக்க மேலே வந்துடுவோம் வர தொடங்கணும். ஏன்டா இப்போ மேலே வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தேவை தானே அது வரைக்கும். ஆனால் இதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன படி சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்கன்னா இது கொஞ்சம் குறை மட்டும் வச்சுருந்துட்டு மேலே வருவணும். அதே மாதிரி நீங்கள் ஆள் கடல் இப்போ நாங்கள் போனது 10 மீட்டர், 12 மீட்டர், 15 மீட்டர் தான் மேக்ஸிமம். ஆனால் ஆள் கடலுக்கு போகிறாங்க இது 100 வரைக்கும் மேலே வர தொடங்கிடும். இதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதை நாங்கள் அமர்த்தினோம்னா இருக்கிற கேஸை ஆக்சிஜனை தள்ளும். அப்போ இதை எப்படி பிடிக்கிறேன்னா இந்த ஒவ்வொரு இந்த இது இருக்கலோ இதை நான் இப்போ உங்களுக்கு இதை இதை பார்த்தீங்கன்னா இதில் பல்லால் கடிக்கிற மாதிரி இருக்குது. இது முழுசையும் வாய்க்கில் அப்படியே விட்டு இது இந்த இது லிப்ஸோக்கு மேலாலே இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அதை வாயை விட்டு இழண்டக்கூடாது, இப்படியே ஃபுல்லாக விட்டு எடுக்கணும். இது ரெண்டாவது. எப்பயுமே ஒவ்வொன்றுக்கும் 2 ரெகுலேட்டர்ஸ் இருக்கும். ஏன்னாண்டா இப்போ பேராக போயிருக்கும் ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு அவசரம் வந்துருங்கன்னா ஒரு ஆளுடைய மற்ற ஆளும் யூஸ் பண்ணுறது இப்போ ஷேர் மாதிரி அது மாதிரி இதில் டேமேஜ் வந்தாலும் அவர் இதை விட்டுட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றுலையுமே கட்டாயம் 2 இந்த அக்டோபர்ஸ்ன்னு சொல்லுவோம்னா ஒவ்வொன்றுலையுமே 2 இருக்கு. இது தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேட்டரி உங்களுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு. இதை பிடிச்சி தான் தூக்கிட்டு போகிறதோ இதுன்றதோ எல்லாம். அதே மாதிரி இந்த கண்ணாடி, இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை நீங்கள் மே போட்டுட்டு இப்போ இப்படி தான் விடும் மூக்கு சரியாக விடணும். அதே மாதிரி உங்கள் தலைமடி எல்லாத்தையுமே முதல் தண்ணிக்குள்ள நினைச்சிட்டு மேலே இழுத்துட்டு தான் நீங்கள் கண்ணாடி போடுவீங்க. இப்போ எல்லாத்தையுமே மேலே அனுப்பிட்டு தான் நீங்கள் போடுவீங்க. அப்படி என்னதான் தண்ணி உள்ளே போகாது. ஆனால் இப்போ மீசை இருக்கிறாங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டு இதுக்குள்ளால் வர தொடங்கும். அப்போ என்ன செய்ய சொல்ல வேண்டாம், ஒரு விரல் எடுத்து இதை இப்படி அமர்த்தி கொண்டு வாயால் இன்ஹேல் பண்ணி மூக்கால் வெளியில் விடுவோம். அப்படின்னா டக்கண்டி இதுக்குள்ளே இருக்கு இதுக்குள்ள சப்போஸ் தண்ணி போனாலும் அது உள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சே நீங்கள் தண்ணியை வெளியில் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. அதான் இந்த கண்ணாடி. அதே மாதிரி எப்பயுமே நாங்கள் இன்ஹேல் இதில் ஜூஸ் பண்ணேங்க எப்படி வந்தோம்னா இன்ஹேல் பண்ணுறதும் வாயால் எக்ஸ்கேல் பண்ணுறதும் மாயால் அதுவும் இப்படி அடிக்கடி இன்ஹேல் பண்ணி எக்ஸ்கேல் பண்ணுவாங்க. ஒரு டீப் பிரத் எடுத்து அதே மாதிரி ஒரு டீப் பிரத் விடணும். உதாரணமாக இருந்தா இப்படி அது இப்படி நீங்கள் ஒரு அவசரம் அவசரமாக இருக்கீங்கன்னா என்ன செய்யணும், உங்க ஆக்சிஜன் கூட இருதயத்துக்கு உடனே போவாங்க. உங்களோட வாய்ப்பில்லாமல் மட்டுமே தங்கிட்டு இருக்கு. இதுக்காக தான் இதை செய்கிறது நல்ல எக்ஸ்கேலாக எடுத்து இதை அணிவீங்கன்னா இப்போ இது 200 நீங்கள் 45 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணித்தாலும் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர் அண்ணன் எல்லாம் சொன்னவர் சிலாக்கள் இந்த 200 வச்சு 1.5 மணித்தாலும் 2 மணித்தாலுமே தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க இருக்கு. அதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த மூச்சை சரியாக இல்லைன்னு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணிக்கு கீழே போக போக எங்களுக்கு கால் ரெண்டும் அடைக்கும். அப்போ கால் ரெண்டு மடைக்கிறதுக்கு என்ன செய்யறேன்னா நாங்கள் எப்பயுமே இந்த இது போட்டுக்கானே அப்படியே போட்டுக்கொண்டு வாயாலே உள்ளிடுக்கணும். இப்போ என்ன செய்வோம்னா மூக்கை பிடிச்சு கொண்டோம், மூக்கை ஃபுல்லாக இப்படி ஒரு விரலால் பிடிச்சு கொண்டு வாயை மூடிட்டு மூக்கை அளவு நேரம் ஆகிவிடும்.
தெரிஞ்ச அவ்வளவு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.